அப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிபி முத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை வந்து தெரியாதவங்களே கிடையாது டிக்டாக்ல, அந்தளவு அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டிக்டாக் இல்லைன்னு அதுக்கப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ அவர் எந்த போஸ்ட் போட்டாலும் வைரல் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் டிவி சினிமா பக்கம் அவர் வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பம்பர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதில் வந்து இவர் துப்பாக்கி பாண்டியன் கருத்தை நடிக்க போகிறாரு. இதை பார்த்து இவருக்குன்னே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா சின்ன வந்து ஓஹோன்னு இவர் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆனதுக்கு இவருக்கு எந்த அளவு எதிர்ப்பு ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் இருக்காங்க. எல்லாருமே வந்து சிரிக்க வச்சு நல்லா வந்து அவர் வந்து வீடியோ பார்க்காதவங்க யாராலுமே சிரிக்காதவங்களும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இவர் ஃபேமஸ். வீடியோ பார்த்தாலே எல்லாருமே வந்து சிரிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவு அவர் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து அவர் பேசுவார். அவர் வந்து புதுசாக இப்போ வந்து நடிக்க போகிறவங்க வந்து இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இப்போ யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் வந்து வைரல் ஆகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் துப்பாக்கி பாண்டியனாக அவர் வந்து நடிக்கிறதை பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்ருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பெரிய சினிமா நடிகனா இல்லை, சாதாரண வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து அவர் பிறந்து தான் அவர் இந்த அளவு தன்னுடைய உழைப்பு மட்டுமே வந்து தன்னுடைய நடிப்பு திறமையால் மட்டுமே வந்து அவர் மிகப்பெரிய வந்து ஒரு நாளைக்கே அவர் வந்து மிகப்பெரிய வந்து பெரிய அளவில் வந்து வடிவேல் அளவுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக வந்து காமெடியனாக வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்தது சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போவே ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஸோ அவர் சினிமா வச்சு அந்த ரசிகர் பட்டாளம் எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாருமே வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்திக்கிட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.